ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவுன்சிலிங்கோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு நடத்தக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான கைட்லைன்ஸ் அண்ட் ஆல் இந்தியா கோட்டா கைட்லைன்ஸ் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி 299 ருபீஸ் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ் காலேஜுக்குள்ளே போகிற வரையுமே தெளிவாக தரப்படும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங்கினுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுங்கிறது, நம்மளுக்கு எம்சிசிலேருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு ரிவைஸ்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ் பண்ணாங்க. அதிலிருந்து கிட்டத்தட்ட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லி ரொம்ப மைன்யூட்டான பாயிண்ட்ஸு, இதை தெரியாமல் நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்காதீங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்காண்டி தான் இந்த வீடியோ வெரி ஹெல்ப்ஃபுல் வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எம்சிசி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா, கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நம்மளுக்கு நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது, ஜூலை 20 நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி 25th நம்மளுக்கு என்ன முடியுது, ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகுது. ஓகேவா? இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கேண்டிடேட் இருக்காங்க, அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இமெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் எங்கே கொடுத்ததா இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்களா, நீட் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்களா, என்டிஏல என்ன இமெயில் ஐடி, நீட் அப்ளிகேஷனில் என்ன இமெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ, அந்த இமெயில் ஐடி அந்த மொபைல் நம்பரை தான் நீங்கள் வந்து எம்சிசி கவுன்சிலிங்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். எம்சிசி கவுன்சிலிங்க்கும் அப்ளை பண்ணணும். ஓகேவா? எம்சிசி கவுன்சிலிங்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். வேறு இமெயில் ஐடி வேறு மொபைல் நம்பரை தந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்கள் பேர் இல்லை உங்களோட நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, சப்போஸ் உங்கள் மார்க்குக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் கிடைக்குது அப்படின்னா, சப்போஸ் லிஸ்ட்டில் பேர் இல்லைனா கூட நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னா, மெயில் ஐடி மொபைல் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நீட்டுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதை தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஓகேவா? ரெண்டாவது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நார்மலாக ஒருத்தவங்க வந்து சீட்டு வாங்கி தரதா சொல்லி ஏமாத்துறது, அந்த மாதிரி நாமினேஷன் மூலியமாக வந்து கவுன்சிலிங்கில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, 3 இயர்ஸ் டிபார்ட் பண்ணிடுறதா சொல்லியிருக்கோம். வந்து 3 இயர்ஸ் உங்களுக்கு சீல் அடிச்சிருவாங்க, நீங்கள் மெடிக்கல் கவுன்சிலிங்குள்ளேயே வர முடியாது, நீட் எழுத முடியாது, மெடிக்கல் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் நம்ம வந்து இந்த எம்சிசி கவுன்சிலிங்கில் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அந்த வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ரவுண்டு ஒன்னில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ரவுண்டு ஒன்னுடைய எக்ஸ்பிளனேஷனுக்கும் கீழே வந்து உங்களுக்கு வசனம் வரும், மீன்ஸ் எம்சிசியில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரவுண்டு ஒன் டீட்டெயில்ஸ் வரும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, எம்சிசியில் நீங்கள் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரவுண்டு ஒன்னில் நீங்கள் சீட்டு எடுத்துட்டீங்க, ரவுண்டு ஒன்னில் நீங்கள் சீட்டு எடுத்துட்டீங்க, சீட்டு எடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபிசிக்கலாக போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, அந்த காலேஜில் போய் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணிடணும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்னு கொடுக்கணும். ஓடின்னு போட்டிருக்கேன், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் ரவுண்டு ஒன்னில் கிடைக்கக்கூடிய காலேஜில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைனா ரவுண்டு ஒன்னில் எனக்கு கிடைச்சிச்சு சீட்டு, பட் நான் ஜாயின் பண்ணலை, எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கலை, அப்போ நான் ரவுண்டு 2 எலிஜிபிளானா, டெஃபினெட்லி எலிஜிபிள், ரவுண்டு டூ எலிஜிபிள் கேண்டிடேட். யார்? ரவுண்டு ஒன்னில் சீட்டு எடுக்காத ஸ்டூடெண்ட்ஸ், டு நாட் ஜாயின். ஓகேவா? அப்போ எனக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சீட்டு கேன்சல் ஆகாது. நீங்கள் ரவுண்டு ஒன்னில் சீட்டு எனக்கு கிடைச்சிருக்கு, விருப்பம் இல்லை, எனக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா, நீங்கள் அந்த காலேஜ் ரெஸ்பெக்டிவ் காலேஜஸில் போய் நீங்கள் உங்களோட ஃபிசிக்கலாக போய் நீங்கள் எனக்கு இந்த சீட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துடணும். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் வந்து ரவுண்டு 2 எலிஜிபிளாக இருக்க முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ ரவுண்டு 2 பார்த்தீங்க அப்படின்னா, ரவுண்டு 2 கேண்டிடேட்ஸ் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட். ரவுண்டு 2 பார்த்தீங்க அப்படின்னா,
நீங்கள் வந்து ஆல்ரெடி ரவுண்டு ஒன்னில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரவுண்டு டூவில் நீங்கள் திருப்பியும் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. நோ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒன்லி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் மட்டும் போதும். ரவுண்டு டூவில் ஒன்லி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் மட்டும் போதும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரவுண்டு டூவில் சீட்டு கிடைக்குதுப்பா, ரவுண்டு டூவில் ஆல் இந்தியா கோட்டாவில் சீட்டு கிடச்சிருச்சு, சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணலை, ஜாயின் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கிற அப்ளிகபிளாக வச்சுக்குவோம். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்பெக்டிவ் காலேஜஸில் போய் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு கேஸ். ரெண்டாவது கேஸ் என்னதுன்னா, ரவுண்டு ஒன்றில் இருந்துக்கிட்டே அப்கிரேடேஷன் பண்ணுறீங்க, அப்கிரேடேஷன் பண்ணுறீங்க, அப்கிரேடேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஒரு சீட்டை வந்து ரவுண்டு டூவில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டு ஒன்றில் இருக்கக்கூடிய சீட்டு வந்து ரிசைன் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டு ஒன்றில் இருக்கக்கூடிய சீட் என்ன ஆயிரும், ரிசைன் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா திருப்பி அந்த காலேஜஸில் போயிட்டு நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நீங்கள் இது அட்மிஷன் போட்டுக்குவீங்க. தேர்ட் கேஸ் என்னது அப்படின்னா, ஆனால் எனக்கு ரவுண்டு டூவில் கொடுக்கப்பட்ட காலேஜோட காலேஜஸ் எனக்கு பிடிக்கலை, சீட்டு கொடுத்துருக்காங்க பட் எனக்கு பிடிக்கலை, அதனால் நான் டூ நாட் ஜாயின், டூ நாட் ஜாயின்னு கொடுத்துருக்காங்க, டூ நாட் ஜாயின். இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படின் தான் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா கேள்வி வருது. ரவுண்டு டூவில் கொடுக்கப்பட்ட சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட், செக்யூரிட்டி டெபாசிட்டை வந்து ஃபைனாக பிடிச்சிருவாங்க. செக்யூரிட்டி டெபாசிட் என்ன பண்ணிடுவாங்க, ஃபைனாக பிடிச்சிருவாங்க. பட் செக்யூரிட்டி டெபாசிட்டை ஃபைனாக பிடிச்சிட்டாலும் நீங்கள் எலிஜிபிள் ஃபார் மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங். ஓகேவா? ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ரவுண்டு ஒன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, சீட்டு கிடைக்கல உங்களுக்கு, நீங்கள் திருப்பி ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா ரவுண்டு டூலன்னு கேட்டால் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ரெண்டாவது பாயிண்ட் என்னது, ரவுண்டு டூவில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அந்தந்த காலேஜஸில் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ரவுண்டு டூவில் சீட்டு கிடைச்சிருக்கு, ரவுண்டு ஒன்ல ஆல்ரெடி சீட்டு கிடைச்சிருக்கு, ரவுண்டு ஒன்ல சீட்டு கிடைச்சதை விட உங்களுக்கு பெட்டர் காலேஜ் வேணும்னு ஆசைப்பட்றீங்க, ரவுண்டு டூவில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க, ரவுண்ட் டூவில் நீங்கள் ஆசைப்பட்ட காலேஜஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா ரவுண்டு ஒன்ல இருக்கக்கூடிய சீட்டு கேன்சல் ஆயிரும், ஐ மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிட்டு நீங்கள் ரவுண்டு டூவில் கிடைக்கப்பட்ட சீட்டில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிடணும், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து ஜாயின் பண்ணிடணும். ரவுண்டு டூவில் சீட்டு கொடுத்துருக்காங்க பட் நீங்கள் ஜாயின் பண்ணலை, ஜாயின் பண்ணலை, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டீங்க அப்படின்னா உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனாக வந்துடும், செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனாக வந்துடும். இப்போ தேர்டு ரவுண்டு, தேர்டு பாயிண்ட் என்னதுன்னா ரவுண்டு த்ரீ, ஐ மீன்ஸ் மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங். ஓகேவா? ரவுண்டு த்ரீயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்மலாக ரவுண்டு ஒன் அண்டு ரவுண்டு ஒன் கமா ரவுண்டு டூ, இந்த ரெண்டு ரவுண்டுலையும் சீட்டு கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ், சீட்டு கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் எங்கன்னா மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங். ரவுண்டு ஒன்லேயும் ரவுண்டு டூலேயும் சீட்டு கிடைச்சிருக்கக்கூடாது, அந்த மாணவர்கள் ரவுண்டு த்ரீயில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது கேஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஆனால் எனக்கு ரவுண்டு டூவில் எனக்கு சீட்டு கிடைச்சிச்சுன்னா எனக்கு சீட்டு பிடிக்கலண்ணா, எனக்கு சீட்டு அந்த சீட்டு பிடிக்கலண்ணா, இப்போ நான் மாப் அப் ரவுண்டில் ரவுண்டு டூவில் கிடைச்ச சீட்டோட பெட்டர் சீட்டை நான் எதிர்பார்க்குறேன், அப்போ நான் மாப் அப் ரவுண்டில் கலந்துக்க முடியுமானா, கலந்துக்க முடியாது. எப்போ நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னா ரவுண்டு டூவில் கிடைச்ச காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணாதப்போ செக்யூரிட்டி டெபாசிட்டை உங்களுக்கு ஃபைனாக பெனால்ட்டியாக பிடிச்சிக்கோங்க, பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் நீங்களே கலந்துக்க முடியும், மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா திருப்பி 5000 ரூபீஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் வந்து பே பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, காலேஜஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் ரவுண்டு ஒன் ரவுண்டு டூவில் சீட்டு கிடைக்காத மாணவர்கள் திருப்பி 5000 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணணும் தேவை கிடையாது. ரவுண்டு டூவில் சீட்டு கொடுத்து சேராத மாணவர்கள் தான் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டை ஃபெனால்ட்டியாக பிடிக்கிறனால திருப்பி நீங்கள் 5000 ரூபீஸ் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா திருப்பி கட்டி தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். தேர்ட் பாசிபிலிட்டி என்னது அப்படின்னா, ரவுண்டு த்ரீயில் உங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கிட்டாங்க, அது என்னவாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்தாலும் சரி, இல்லை எய்ம்ஸ், ஜிப்மர், டீம்டு யூனிவர்சிட்டி எதாவாக இருந்தாலும் சரி, ரவுண்டு த்ரீயில் கொடுக்கப்பட்ட சீட்டில் நீங்கள் போய் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஜாயின் பண்ணலை அப்படின்னா அப்போயும் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் அண்டு சம் ஃபெனால்ட்டி ஃபீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கப்படும். ஓகேவா? சம் ஃபெனால்ட்டி ஃபீஸில் உங்களுக்கு என்ன பண்ணும், பிடிக்கப்படும். ஓகேவா? இதுதான் வந்து ரவுண்டு த்ரீயில் இருக்கக்கூடிய மூணு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டு, ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டு, ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டு. ஓகேவா?
ஸ்டே வேகன்சியில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3, இந்த மூணுலேயும் சிடி எடுத்திருக்கக்கூடாது. டு நாட் டேக் சிடி இன் மெடிக்கல் காலேஜஸ், டு நாட் டேக் சீட் டேக் சிடி இன் மெடிக்கல் காலேஜஸ் எம்சி. இந்த மூணு ரவுண்டுலையும் சீட் எடுக்காத மாணவர்கள் தான் எலிஜிபிள் ஃபார் ஸ்டே வேகன்சி ரவுண்ட். ஓகேண்ணா, இப்போ எப்படி ரவுண்டு 2ல சீட்டே கிடைக்கல, ரவுண்டு 1லேயும் சீட்டே கிடைக்கல, ரெண்டு ரவுண்ட்லேயும் கிடைக்காத மாணவர்கள் ரவுண்டு 3ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, ரெஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணலான்னு சொல்கிறீங்களே, ஏன் ரவுண்டு 3லேயும் சீட்டு கிடைக்கல? இப்போ எனக்கு ரவுண்டு 1லேயும் சீட் கிடைக்கல, ரவுண்டு 2லேயும் சீட் கிடைக்கல, ரவுண்டு 3லேயும் எனக்கு சீட்டு கிடைக்கல, அப்போ நான் ஸ்டே வேகன்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா, சீட்டே எடுத்துருக்கக்கூடாது நீங்கள் எந்த ரவுண்டுலையும், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல சீட்டே எடுத்துருக்கக்கூடாது. சப்போஸ் இந்த மூணு ரவுண்டில் ஏதாச்சும் ஒரு ரவுண்டில் நீங்கள் சீட் எடுத்தாலும் நீங்கள் நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்டே வேகன்சி ரவுண்ட். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல எந்த ஏதாச்சும் ஒரு ரவுண்டில் நீங்கள் சீட் எடுத்திருந்தாலும் கூட நீங்கள் நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்டே வேகன்சி ரவுண்ட். ஓகேவா, அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, ஸ்டே வேகன்சியில் உங்களுக்கு வந்து ஒரு சீட்டை அலாட் ஆயிருக்கு, ஸ்டே வேகன்சியில் உங்களுக்கு சீட்டை கொடுத்துட்றான், நீங்கள் சீட்டை கொடுத்துட்றான், ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி சீட்டை கொடுத்துட்றான். சரி, ஓகே, இப்போ எனக்கு ஸ்டே வேகன்சியில் அலாட் பண்ண காலேஜஸ் எனக்கு பிடிக்கல, நான் போய் விசிட் பண்ணேன், காலேஜ் எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து தோது வராது, எனக்கு வந்து ரொம்ப தூரமாக தள்ளி போட்டுட்டாங்க காலேஜஸை அப்படின்லாம் நீங்கள் காரணம் சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் காரணம் சொல்கிறதா இருந்துச்சு, எனக்கு இந்த காலேஜ் வேணான்னு சொல்லி கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் மட் அண்ட் அதர் ஃபீஸஸை உங்களுக்கு வந்து பெனால்ட்டியாக பிடிப்பாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த வருஷம் 2023 இருந்து நீங்கள் 2 வருஷத்துக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, எந்த ஒரு மெடிக்கல் கவுன்சிலிங்லையும் நீங்கள் கலந்துக்க முடியாது. எப்பனேனா ஸ்டே வேகன்சியில் சீட்டு கொடுத்தும், உங்களுக்கு மெடிக்கல் சீட்டு காலேஜ் சீட்டு கொடுத்தும் நீங்கள் ஜாயின் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் வந்து 2 வருடத்துக்கு எம்சிசி நடத்தக்கூடிய கவுன்சிலிங், மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக எந்த கவுன்சிலிங்லேயுமே நீங்கள் கலந்துக்க முடியாது, நீங்கள் டிபார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, நாட் எலிஜிபிள் ஃபார் 2 இயர்ஸ், உங்களுக்கு 2 வருஷத்துக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் கிடையாது. சப்போஸ் நீங்கள் நீட்டே எழுதினாலும் திருப்பி நீங்கள் கவுன்சிலிங்குள்ளே வர முடியாது. ஓகேவா, இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயில்ஸ் சொல்லிட்டோம், தெளிவாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக புரியும். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.